அமேசான் காட்டில் சிக்கித் தவித்த குழந்தைகள் நாற்பது நாள் தொடர் போராட்டம் நான்கு குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிரும் தப்பியது கொலம்பியா நாடு முழுவதுமே இந்த ஒரு சம்பவத்தை மிகுந்த கவனத்தோடு பின்பற்றி வந்துட்டு இருந்தாங்க கொலம்பியாவில் அப்படி என்னதான் நடந்துச்சு கொலம்பியாவினுடைய அதுவரை இந்த விஷயத்துல அதிகமா ஆர்வம் எடுத்து அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைத்ததற்கு என்ன காரணம் தென் அமெரிக்கா நாடான கொலம்பியாவில் அடர்ந்த மலை மலைக்காடுகள் இருந்து வந்துட்டு இருக்கு இந்த மலை காடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு சிறிய விமானம் மூலம் அதாவது சின்ன என்ஜின் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம் மூலம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரட்சனை எடுக்கிறாங்க அந்த வகையில் கடந்த மே ஒன்றாம் தேதி ஆறு பயணிகள் மற்றும் ஒரு பைலட்டுடன் இந்த விமானம் பறக்க தயாராகுது பறந்துட்டும் இருக்கு ஆறு பயணிகளில் நான்கு பேர் குழந்தைகள் மீது இருவர்தான் பெரியவங்களா இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விமானம் அமேசான் காடுகளுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த விமானத்தினுடைய என்ஜின்ல தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது யாருமே இதை எதிர்பார்க்காத காரணம் அப்படிங்கிறதுனால உண்மையாகவே ஒரு பதட்டமான சூழ்நிலையில வச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதனை அடுத்து அவசர நிலையை அறிவித்திருக்காங்க கட்டுப்பாடு சுத்தமாக இழந்து விமானம் அந்த வனப்பகுதிக்குள்ள சிக்கி விபத்தும் ஆயிருக்கு அடர்ந்த காடு அப்படிங்கறதால விமானம் எந்த இடத்துல சிக்கிச்சு காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுப்பிலே சிக்குச்சா இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை பேஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு மிக சவாலான விஷயமாக தான் இருந்துச்சு இது குறித்து கொலம்பியா நாட்டினுடைய அரசுக்கு தகவல் கிடைக்குது தகவலை அடுத்து ராணுவ வீரர்கள் பழங்குடியினர் அப்படின்னு எல்லாரும் தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க இந்த தேடுதல் வேட்டையை பொறுத்த வரைக்குமே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அந்த வனப்பகுதி பழங்குடியினர்கள் இருக்கக்கூடிய வனப்பகுதி அப்படிங்கிற காரணத்தினால அவர்களினுடைய உதவி இல்லாம தேடுதல் வேட்டையை தொடர்றது கடினமான விஷயம் அப்படிங்கிறது ராணுவத்தினருக்குமே தெரியுது அவர்கள் கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க பழங்குடியினருமே இந்த ஒரு தேர்தல் வேட்டில தங்களை ஈடுபடுத்திக்க சம்மதமும் தெரிவிக்கிறாங்க நாட்கள் செல்ல செல்ல தன்னார்வலர்களும் தங்களை எந்த ஒரு தேர்தல் வேட்டில இணைச்சுக்கிறாங்க விமானத்தில் பயணம் செஞ்ச ஏழு பேரை தேடும் பணி தொடங்கினதுல இருந்து கொலம்பியா மக்கள் இந்த விஷயத்துல ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த பயணம் செய்தவர்கள் எப்படியாவது அவங்க சேஃபா வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த விஷயத்த கொலம்பியாவினுடைய அதிபர் ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அரசுக்கு தேவையான எல்லா உதவியுமே அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இராணுவத்தினருமே இந்த விஷயத்துல ரொம்பவே தீவிரமாக தான் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்காங்க அடர்ந்த காடு அப்படிங்கிற காரணத்தினால அது எவ்வளவு டஃப்பான விஷயம் அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரியும் தேடிட்டே இருக்கும்போது அவங்க மேல பறந்துகிட்டே அதாவது விமானங்கள்ல ஹெலிகாப்டர்கள்ல பறந்துகிட்டே ஒளிப்பெருக்கிகள் மூலம் அங்க கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தகவலும் சொல்றாங்க சேஃபா இருங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருங்க நாங்க வந்து உங்களை தேடிட்டு தான் இருக்கோம் உங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சில இடங்கள்ல அவங்க உணவு பொட்டலங்களையுமே தூக்கி வீசிட்டு இருக்காங்க எங்காவது அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உணவு முக்கியமானதாக தேவைப்படும் சோ அவங்க சாப்பிடட்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டே காடுகள்ல ஆங்காங்கே இந்த உணவு பொட்டலங்களையும் தூக்கி போட்டு வந்துட்டு இருக்காங்க தேடுதல் வேட்டையினுடைய இரண்டாவது வாரத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அந்த விமானத்தில் பயணம் செய்த மூன்று பெரியவர்களுமே அதாவது இரண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஒரு அந்த பைலட் மூன்று பேரும் இறந்துட்டாங்க அவங்களுடைய உடல்களும் கண்டெடுக்கப்படுது ஆனால் மீது இருந்த அந்த நான்கு குழந்தைகளினுடைய உடல்களோ இல்லை அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியல ஆனாலும் நம்பிக்கையோட மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க விபத்து நடந்த இடத்துல இருந்து சிறிது தூரத்தில் அந்த குழந்தைகளுடைய ட்ரெஸ் மற்றும் பால் பாட்டில் உணவுப் பொருட்கள் போன்ற விஷயங்கள் கண்டெடுக்கப்படுது உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராணுவத்தினருக்கு ஏற்படவே தொடர்ந்து வேட்டையை தொடங்குறாங்க இந்த தேடுதல் வேட்டையில என்ன நடக்குது அப்படின்னா நாற்பது நாள்கள் கழித்து அதாவது விபத்து நடந்து நாற்பது நாள்கள் கழித்து அந்த நான்கு குழந்தைகளும் உயிரினர் இருக்காங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தைகளை காட்டுப்பகுதியிலிருந்து பத்திரமா மீட்கவும் செஞ்சிடறாங்க மீட்கப்பட்ட குழந்தைகளினுடைய வயதை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சின்ன குழந்தைகளாக தான் இருக்காங்க பதினோரு மாத குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு நான்கு வயது ஒன்பது வயது பதிமூன்று வயது அப்படின்னு இந்த அடர்ந்த காட்டில் இவங்க எப்படி நாற்பது நாள் வந்து உயிருடன் வாழ்ந்தாங்க பெரியவர்களே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நான்கு குழந்தைகளும் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அந்த நாட்டில் பெரும் பேசுபொருளாக மாறி எல்லாருமே இராணுவத்தினரையும் பழங்குடியினரையும் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் நன்றிகளுமே தெரிவிச்சு வந்துட்டு அந்த மீட்கப்பட்ட நான்கு சிறுவர்களையுமே இராணுவத்தினர் போகோடா பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட்டும் பண்ணுறாங்க மாயமான அந்த குழந்தைங்களுடைய மீட்பு பணியை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாட்டினுடைய அதிபர் கட்சவ் பெட்ரோ தீவிரமாக கண்காணிச்சுட்டு வந்துட்டு இராணுவத்தினருக்கு தங்களுடைய நன்றியும் தெரிவிச்சிடுறாரு குழந்தைகள் மீட்கப்பட்டதற்கு தன்னுடைய நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அவர் தெரிவிச்சிடுறாரு இந்த ஒரு பெரிய போராட்டத்திற்கு அடையாளமா இந்த ஒரு நிகழ்வு வரலாற்றில் இடம்பெறும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு விபத்துல தப்பிச்ச இந்த நான்கு குழந்தைகளினுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படிங்கறது ஒரு காரணம் அதனாலதான் அந்த அடர்ந்த வனப்பகுதியில கூட நாற்பது நாள் தங்களுடைய உயிர்களை தக்க வச்சுக்கிற அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த திறமை இருந்திருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கொலம்பியாவில் நடந்த இந்த பிளேன் கிராஷ் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக தான் மாறியிருக்கு அந்த நாடு அதாவது கொலம்பியா நாடு நாற்பது நாட்களாக இந்த விஷயத்துல தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் இந்த மீட்பு பணியையும் அந்த நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்ட சம்பவத்திற்காகவும் ரொம்பவே மகிழ்ச்சியும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க